இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள். ஒரே வழி மாஸ்க் யூஸ் பண்றது, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது, சானிடைஸ் பண்றது ஹேண்ட்ஸ், அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும். இவ பாவம் சொன்னா அப்படியே ஓகே அப்படின்னு ஒத்துருவா, நான் என்ன சொல்றேன்னா அது அவளுக்கு நினைவாக்கு அந்த மாதிரி ஆயிடும். அவ வந்து என்ன சொல்றா, எதுக்கு எடுத்தாலும் க்வெஸ்சன் கேட்டர் வச்சும் இப்ப கம்பேர் பண்ணி சொல்லப்போனா இவ பரதன் மாதிரி, சின்னவ வந்து லக்ஷ்மணன் மாதிரி. குளிக்கிறதுக்காக போகும்போது இந்த பழைய துணியை எடுத்து என்ன பண்ணுவா, பாத்ரூம் வாசல்ல போட்டுடுறான்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கிட்டத்தட்ட காலையில குளிச்சு மத்தியானம் ஆகி சாயங்காலம் ஆகி நான் அப்பதான் வந்து அந்த ரூம்ல வந்து, என்ன இது இந்த மாதிரி துணி இங்க கிடக்கு அப்படின்னு கேட்டேன்னா, அதை எடுக்கத்தான் இப்ப வந்தேன், நீ வந்து கத்துற அப்படிம்பாங்க. ஐயோ திட்ட போறாங்களே, நம்ம எடுத்து போடணுமே, நீ எடுக்கும் போது கரெக்டா உள்ள என்ட்ரி வருவாங்க. எனக்கு அது வேற சொல்லுங்க, எப்படித்தான் இப்படி மூக்குல வேர்க்குதோ தெரியுது, கரெக்டா வந்துடுறாங்க பாப்பா எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு. அக்கா தங்கை ரெண்டும் சேர்ந்து என்ன பேசிக்கிட்டாங்களோ எனக்கு தெரியாது, அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். I have not always been big and I have not always been thin. I've always had a transformation. நான் வந்து weight போடுவேன் குறைப்பேன், weight போடுவேன் குறைப்பேன். பட் இந்த டைம் என்ன ஆச்சுன்னா, ஆஃப்டர் ஃபில்மிங் மரக்கார் ஷூட்டு, அந்த டைம்ல வந்து ஃபுட்டு டைமிங், எனக்கு வந்து மெட்டபாலிசம் இஷ்யூ. So if I don't eat on time, I'll put on weight, regardless of what, whether I do exercise or not. So எனக்கு அந்த மெட்டபாலிசம் இஷ்யூ இருக்கிறதுனால அநேகமா கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இங்கேயே தான், எங்க கூடவே தான் இருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து டிராவல்ல இருந்தார், சாட்டர்டே சண்டே மட்டும் ட்ரிவாண்டத்துக்கு வருவார் அந்த மாதிரி. அதனால கல்யாணம் பண்ணியும் ரெண்டு மூணு வருஷம் எங்க கூட தான் இருந்தா, அதனால எனக்கு வந்து கல்யாணம் மாதிரியே எனக்கு தெரியவே இல்லை. எக்ஸ்க்ளூசிவ் ஷோ டியர் பாம்ல நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்ச பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் மீனகா மேடம் அண்ட் அவங்களோட பியூட்டிஃபுல்லான டாக்டர் ரேவதி தான் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேரும் நமக்கு ரெண்டு கண்ணு ஒண்ணுதானே, அதே மாதிரிதான் நாம இருக்கோம். ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப இது, அதாவது பெரியவ வந்து நிறைய என்ன சொல்றது, 12th கிளாஸ் வரைக்கும் இருந்துட்டு மறுபடியும் ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டா. சின்னவதான் என் கூட நிறைய நாள் இருந்தா, அதுக்கப்புறமா அவளும் காலேஜ் படிக்கிறதுக்காக சென்னை போயிட்டா. பட் நான் ரொம்ப, இவங்க சொல்றாங்க, நான் இவங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப கண்டிப்புன்னு சொல்றாங்க. நான் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன்னு என் மனசுல நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஈவன் எக்ஸாம்ல கூட நான் வந்து நிறைய மார்க் வாங்கணும் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன், ஜஸ்ட் பாஸ் பண்ணினாலே போதும் அவ்வளவுதான். ஏன்னா ஆக்சுவலா பரீட்சை என்ன, நாளைக்கு பரீட்சையா அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்பேன் நான், ஆமாமா நாளைக்கு ஏதோ பரீட்சமா, எங்களுக்கு பரீட்சை இருக்கு அது தெரியுமாமா அப்படின்னு கேட்பாங்க ரெண்டு பேரும். அந்த மாதிரிதான் நான் உங்களை இது பண்றேன். சோ என் மனசுல நான் என்னமோ ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்கேன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் இவங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க நான் எப்படி கண்ணை உருட்டிருக்கேன்னா, கையில என்ன பண்ணிருக்கேங்க, அவங்க கிட்ட கேட்டா தெரியும். அவங்க கிட்ட ரொம்ப சேட்டமா இல்ல வந்து கீர்த்தி மேமா, யார் ரொம்ப சேட்டை பண்றா? ஆக்சுவலி அப்படி சேட்டான்னு ரெண்டு பேரும் இல்ல, ரெண்டு பேரும் சண்டை போடுவோம் அங்க இங்க, பட் சேட்டான் அப்படி இல்ல, ரெண்டு பேரும் ரொம்ப குவைட்டு தான், ரொம்ப குவைட்டு. சின்னவ வந்து ரொம்ப ஜாஸ்தி குவெஸ்டின் கேட்பா, நிறைய கேட்பா. ஆமா அவ வந்து இவ பாவ சொன்னா அப்படியே ஓகே அப்படின்னு ஒத்துருவா, நான் என்ன சொல்றேன்னா அது அவளுக்கு நினைவாக்கு அந்த மாதிரி ஆயிடும். அவ வந்து என்ன சொல்றா, எதுக்கு எடுத்தாலும் க்வெஸ்சன் கேட்டர் வச்சும் இப்ப கம்பேர் பண்ணி சொல்லப்போனா இப்ப பரதன் மாதிரி, சின்னவ வந்து லக்ஷ்மணன் மாதிரி அந்த மாதிரி. சொன்னது உடனே கேட்டு
அவ வந்து ஏ எதுக்கு எதனால அப்படி சொல்றேன். ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட் விஷயமா இருந்தா கூட அவளுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா அது அவ ஒத்துக்க மாட்டாது. இப்ப ஈவன் நான் இப்ப ஆக்டிங்ல கூட நான் பாக்குறேன் என்ன அவளுடைய டைரக்டர்ஸ் அவங்க எல்லாம் சொல்றாங்க அவளுக்கு அவளுடைய கன்ஃபியூஷனை தீர்க்காத வரைக்கும் அவ ஷார்ட்ல ஆக்ட் பண்ணவே மாட்டாது. என்ன 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 நோண்டி நோண்டி கேட்டுட்டே இருப்பான்னு சொல்றாங்க எல்லாரும். அது அது சின்ன வயசுலயே அந்த மாதிரிதான் ஆகும். இவ பாவம் நான் என்ன சொல்லணும் அதெல்லாம் கேட்டுருவா. அப்போ இப்ப கேக்குறது உங்க சமத்து பொண்ணு நினைக்கிறேன் உங்க எல்டஸ்ட் டாட்டர். அப்போ Awesome. And ma'am, ரெண்டு பியூட்டிஃபுல்லான பொண்ணுல வீட்டுல வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த ஸ்டேஜ் வரும்போது வந்து எல்லா அம்மாக்களுக்குமே அது ஒண்ணு இருக்கும் அச்சோ அப்படின்ற மாதிரி. So when she got married 2018ல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது 2016. அப்போ 2016ல வந்து ஒரு எல்டர் டாட்டர் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது உங்களுக்கு எப்படி மேம் ஃபீல் ஆச்சு ஒரு அம்மா? எனக்கு அந்த மாதிரி தோணலம்மா. ஏன்னா என் கூடவே தான் இருக்கா எப்பவுமே. இந்த கூப்பிட்டு நான் வந்து திருவாந்தத்துல இருக்கேன், சென்னையில இருக்கா. அநேகமா கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷமா இங்கேயேதான் எங்க கூடவே தான் இருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து டிராவல்ல இருந்தாரு, சாட்டர்டே சண்டே மட்டும் திருவாண்டத்துக்கு வருவார். அந்த மாதிரி அதனால கல்யாணம் பண்ணியும் 2-3 வருஷம் எங்க கூட தான் இருந்தா. அதனால எனக்கு வந்து கல்யாணம் மாதிரியே எனக்கு தெரியவே இல்லை. அடுத்தது 1 வருஷம் பெங்களூர்ல அவங்க ஷிஃப்ட் ஆகி பெங்களூர் போனாங்க, அங்க 6 மாசம் இருப்பாங்க. அதுக்குள்ள கொரோனா வந்துருச்சு, இங்க வந்துட்டாங்க எங்க கூட. புரிஞ்சிருவாங்க அப்படி போகும் கண்ணு ஒரு செகண்ட் அப்பனாலே ஓகே ஃபைன் அப்படின்னு ரெடி ஆயிடுவீங்களா? அது பார்த்தாலே நம்மளுக்குதான் சிக்னல் இப்ப சொல்றா எங்கிட்ட எப்படி கண்ணு உருட்டி காட்டிருக்க தெரியுமா அப்படின்னு இப்ப சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும். இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் எனக்கு தெரியல. தெரியல மேம், நீங்க அத ஒரு வாட்டி எங்களுக்காக பண்ணி காட்டுங்க மேம். சேட்டை வந்து பொண்ணுகள் ரெண்டு பேரும் பண்ணும் போது நீங்க எப்படி மிரட்டுவீங்க, கண்ணாலே எப்படி மிரட்டுவீங்க? அதாவது வராது இல்ல இல்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. அதாவது இப்போ நம்ம குளிக்கிறதுக்காக போகும்போது இந்த பழைய துணியை எடுத்து என்ன பண்ணுவா, பாத்ரூம் வாசல்ல போட்டுடுறான்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கிட்டத்தட்ட காலையில குளிச்சு மத்தியானம் ஆகி சாயங்காலம் ஆகி நான் அப்பதான் வந்து அந்த ரூம்ல வந்து என்ன இது இந்த மாதிரி துணி இங்க கிடக்கு அப்படின்னு கேட்டேன்னா அதை எடுக்கத்தான் இப்ப வந்தேன் நீ வந்து கத்துற அப்படிம்பாங்க. எப்போ காலையில குளிச்சது, காலையில குளிக்கும் போது போட்ட அந்த விழுப்பு துணிய நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மத்தியானத்துக்கு மேல எங்கேயாவது இந்த ரூமை கிளீன் பண்ண வரும்போது அங்க கிடக்கும். இப்படி துணியை போட்டு வச்சிருக்கேன் இந்த பாத்ரூம் முன்னாடி இருக்கேன், அதை வந்து குப்பை கூடையில இதுல துணி கூடையில போடணும்னு உனக்கு தெரியாதா, ஏன் இப்படி போட்டு வச்சிருக்கே அப்படின்னா அதை எடுக்கதான் நான் இப்ப வந்து அவ்வளவு நேரம் ஃபுல் டே வரமாட்டாங்க. நான் எப்ப வந்து ஐயோ திட்ட போறாங்களே நம்ம எடுத்து போடணுமே எடுக்கும் போது கரெக்டா உள்ள என்ட்ரி வருவாங்க. எனக்கு அது வேற சொல்லுவாங்க எப்படித்தான் இப்படி மூக்குல வேர்க்குதோ தெரியல கரெக்டா வந்துடுறாங்க அப்பா அம்மா எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு அம்மா சொல்லிட்டு போயிடுறேன். அக்கா தங்கையும் ரெண்டும் சேர்ந்து என்ன பேசிக்கிட்டாங்களோ எனக்கு தெரியாது. அது நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். Ma'am, you've lost around 20+ kgs less. So, அது பண்றது வந்து ஈஸியான காரியமே கிடையாது. And we happen to read an article of yours as well. அதுல வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க எப்படி வந்து உங்களை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. They used to say, keep is beautiful, amma is beautiful. அப்புறம் நீ ஏன் இப்படி இருக்க அப்படிலாம் வந்து கேட்டிருப்பாங்க. So, இனிஷியலா அது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது ஒரு பாசிட்டிவ் திங்கா மாத்தி இத பாரு நான் காட்டுறது வந்து இட்ஸ் ஹியூஜ் திங். ஐ திங்க் யூ ஏஸ்ட் இட், நீங்க ரொம்பவே அழகா அதை பண்ணிருக்கீங்க. சோ டெல் அஸ் அபவுட் ஹவ் மச் அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் நீங்க எப்படி எப்படி பாசிட்டிவிட்டியா மாத்துனீங்க, டெல் அஸ் அபவுட் இட். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பேர் இந்த ஸ்ட்ரகிள் போறாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தங்க வந்து வெயிட் ஜாஸ்தியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம
அவங்க சாப்பிடுறாங்க இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கிற அந்த ஜென்ரலைஸ்டு ஒப்பீனியன் வந்து மக்கள் நிறுத்தணும். ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, பிசிஓடி இருக்கு, மெட்டபாலிசம் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு தெரியாம நம்ம ஜென்ரலைஸ்டா சாப்பிட்றாங்க, ரொம்ப ஓவரா சாப்பிட்றாங்க, நீங்க இந்த டயட் பண்ணும் அந்த டயட், அவங்க ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறதுக்கு எல்லாரும் ரெடியா வந்துருவாங்க. ஸோ அது என்னன்னு தெரியாம வந்து டு ஜட்ஜ் அ பர்சன், இட்ஸ் லிட்டில் இட்ஸ் நாட் ரைட். அண்ட் செகண்ட் திங் வந்து மை ஜேர்னி வந்து இட் வாஸ் டிஃபிகல்ட். ஆக்சுவலி சொல்ல போனோம்னா I've not always been big and I've not always been thin. I've always had a transformation. Na vandu weight poduven korappen weight poduven korappen, but in the time enna aachuna after filming Marakyar shoot and the time la vandu food timing enak vandu metabolism issue. So if I don't eat on time I'll put on weight regardless of what whether I do exercise or not. ஸோ எனக்கு அந்த மெட்டபாலிசம் இஷ்யூ இருக்கிறதுனால மறைக்கார ஷூட்டிங் டைம்ல ஃபுல்லாவே நாங்கள் லஞ்ச் எல்லாமே 4 மணி 3 மணி சாப்பிட்றது 4 மணி சாப்பிட்டு. ஸோ இட் வாஸ் டோட்டலி ராங் டைமிங் ஃபார் அஸ். அப்போ அதுல வந்து பயங்கரமா எனக்கு வெயிட் ஆயிடுச்சு. ஐ திங்க் ஐ வாஸ் மோர் தென் 100+ ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து ஒர்க் பண்றது இன்னமுமே கஷ்டமாயிடுச்சு. Even though I was big, I didn't feel like, you know, or problem ne enak enikume na feel pannadilla. I used to feel good and confident and move around the sets very easily. But when the weight factor became big, it started affecting my work also. Enak nikka mudiyala, back pain var aarambichu, slight I started getting swollen, I mean knees pain aga aarambichu, nikka mudiyama ange inge ponu nariya. So and the mari situation vandapodu I wanted to reduce, and the thought process of reducing is easy, but the process of being motivated and doing it was very difficult. Adu vandu I had a full support from home. Thank you so much mother's day mother illena onnume illa thaaye chirundadoru kovilum illai abingiradhu romba important. Amma edhu sonnalum adu nalladhukku tha appdina pasanga nenachale podum avanga nalla vandruvaanga. Ellarkum happy mother's day. Happy mother's day. குட்டி ஸ்டோரி, கவிதை, காமெடின்னு பல கண்டென்ட்ல கில்லாடியா நீங்க. 59 seconds உங்க டேலண்ட ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்தை ஆப்ப இன்ஸ்டால் செய்யுங்க. அன்லிமிட்டெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள்.